ஸ்ரீகுருபியோ நமஹ. இன்றைய தினம் பிறந்த நாள். கொண்டாடக்கூடிய பக்த கோடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள். கொண்டாடக்கூடிய பக்த கோடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல்வாழ்க்கை சித்திக்கட்டும். நல்வாழ்த்துக்கள். 16/1/2023 திங்கட்கிழமை. சுஸ்தி ஸ்ரீ சுபகிருத்து வருஷம் உத்தராயணம் ஹேமந்தரத்து மகர மாசம் தை மாதம் 2ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷம் நவமி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம். இன்றைய தினம் மாட்டு பொங்கல். கோமாதாவை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் சந்திர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில் புத பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொழில் ரீதியாக கடந்த காலத்தில் இருந்த இடர்பாடுகள் விலகுவதையும் பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பலவிதமான சிரமங்கள் நீங்குவதையும் பிரத்யட்சமாக உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவதை நீங்கள் சிந்திக்க முடியும். குறிப்பாக அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த முன்னேற்றங்களை சிந்திக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வருவதையும் தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதையும் பிரத்யட்சமாக உணர முடியும். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பேச்சாற்றல் பளிச்சிடுவதை உணர முடியும். குறிப்பாக பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகள், பேச்சாளர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், சாஸ்திரங்களை பயின்ற சாஸ்திரிகள், ஆலய அர்ச்சகர்கள், பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கெல்லாம் உங்களது பேச்சாற்றல் மூலம் அபரிமிதமான முன்னேற்றங்களை பொருளாதார வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மேஷ ராசியை சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பேச்சாளர்கள் இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மாணவர்களுடைய தடைப்பட்ட கல்விகளை தொடரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. சில பக்த கொடிகள் பலவிதமான தேர்வுகளை எழுதி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மனதில் இருந்த சோர்வு, இவ்வளோ நாள் எழுதிண்டே இருக்கோமே, நமக்கு வயசு ஆயிண்டே இருக்கே, நமக்கு இறைவனுடைய தனிப்பெரும் கருணை எப்பொழுது கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் எப்பொழுது கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அருமையான திருப்பு முனையாக மாணவ செல்வங்களுக்கு அமைவதை உணர முடியும். அதே போல சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு நம்மிடத்துல இவ்வளவு அறிவாற்றல் இருக்கு, ஒண்ணுமே தெரியாதவன்லாம் நிறைய சம்பாதிக்கிறான், நமக்கு எப்பொழுது அனுகூலங்கள் ஏற்படும் என்ற சிந்தனை உடையவர்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களது இல்லங்களில் நடைபெற வேண்டிய குலதெய்வ வழிபாடு, உங்களது இல்லங்களில் நடைபெற வேண்டிய கிரக பிரவேசம், குழந்தைகளுக்கான வைபவங்கள் போன்ற வைபவங்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதையும் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்து அதன் மூலமாக குடும்பத்தில் தெய்வீக ஆற்றலை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும்.
நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்கள் இல்லங்களில் நடைபெறக்கூடிய வைபவங்களில் கலந்து கொண்டு உற்றார் உறவினர்களை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. அந்த சொந்த பந்தங்களை சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன் பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாற்றங்களை நோக்கி உங்களது சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணித்தாலும் உங்களது ராசிக்கு சப்தம சயனஸ்தானாதிபதி, அதாவது ரிஷப ராசிக்கு 7-12 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுது சில சமயங்களில் மனதில் வேகம் தோன்றுகின்றது. இந்த காலகட்டங்களில் உணர்ச்சி வசப்படுவதை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த விதமான செய்திகள் காதில் விழுந்தாலும் அவசரத்தை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். பொறுமையாக உள்வாங்கி எந்தெந்த விஷயங்களை எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்று பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. தானத்திலே சிறந்தது கண் தானமா அன்னதானமா என்ற பலவிதமான ஆய்வுகளில் தானத்தில் சிறந்தது நிதானம் என்ற சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பினையும் அந்த வாய்ப்புகள் மூலம் நல்ல பாடங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் நமது எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய பாடங்களாக அமைகின்றது என்பதை ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் பிரத்யட்சமாக உணர்வார்கள். சில சமயங்களில் ஆள் மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றுகின்றது. நம்மை யாரும் மதிக்கவில்லையே, நமக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லையே என்ற ஏக்கம். உங்களது ராசிக்கு தசம பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். அதே சமயத்தில் மனதில் எழக்கூடிய ஒப்பீடுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். மனதில் எழக்கூடிய பலவிதமான சிந்தனைகள் அனைத்தும் நமக்கு அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை முழுமையாக சிந்தித்து முழுமையாக எந்தெந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கால கட்டங்கள்ல அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன், பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கலத்திர காரகன், அட்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் காரகன், இந்த 3 கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டங்கள். எந்தெந்த விஷயங்களில் நிதானத்தை பின்பற்ற வேண்டும்? உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஒரே விஷயத்திற்கு பலமுறை முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் இவ்வளவு முறை முயற்சித்தோமே என்று மனச்சோர்வு அடைய வேண்டாம். இன்னும் ஒரு முறை முயற்சித்து பார்ப்போமே என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் முயற்சி செய்யும் பொழுது மனதில் பயிற்சியை பதிய வைத்து கொண்டு அந்த பயிற்சியை தொடர்ச்சியாக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். சரியான உணவு, சரியான உறக்கம், சரியான உடற்பயிற்சி இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதே சமயத்தில்
மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசிக்கு சஷ்டம லாபஸ்தானாதிபதி. மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு 6-11 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஏதோ ஒரு அசையா சொத்துக்கள் வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். இந்த காலகட்டங்களை மிகவும் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து பயன்படுத்தி கொள்வது மிதுன ராசியை சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார ரீதியான வரவுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இந்த காலகட்டம் ஒரு பொருளாதார ரீதியான மகிழ்ச்சிகரமான ஒரு லாபகரமான சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய தருணங்களை இறைவன் உங்களுக்கு அருள் புரிய போகின்றார். உங்களது ராசிக்கு பஞ்சம தசம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசிக்கு பஞ்சம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 5-10 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் முழுவதுமாக சஞ்சரிக்கும் பொழுது தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. கடகராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2 அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நேர் 180 பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது பஞ்சம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 5-10 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 ஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், கடந்த காலத்தில் பொருளாதார ரீதியான இடர்பாடுகளை கடந்து வந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு கடனை முழுவதுமாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் விலகும். பூமிகள் நிலங்கள் வீடுகள் மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாடுகளில் இருந்தால் உள்நாட்டிற்கு வந்து அவர்கள் உங்களுக்கு உங்களது குடும்பத்திற்கு உதவக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதம் அபரிமிதமான மாற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்றது. உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களது ஆள் மனதில் தோன்றும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான சூழ்நிலைகள் உங்களது மனதை விட்டு நீங்கும். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் இவைகளுக்கெல்லாம் எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய அனுகூலமான சூழ்நிலைகள் உங்களின் தன்னம்பிக்கை ஆற்றலை உயர்த்துவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். நேற்று வரை இந்த சூழ்நிலைகளை சந்திப்பது எப்படி சிந்திப்பது எப்படி நம்மால் போராட முடியுமா நம்மால் ஜெயிக்க முடியுமா என்ற பலவிதமான சந்தேக வினாக்களுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய வகையில் நம்மால் எதையும் சந்திக்க முடியும் எதையும் சிந்திக்க முடியும் வெற்றி பாதையில் பயணிக்க முடியும் என்ற ஒரு உறுதி மொழியை நீங்கள் சிந்திக்கக்கூடிய அருமையான தருணங்கள் உங்களது வாழ்க்கை பாதையை மாற்றுவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொழில் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் விலக போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு புதிய புதிய தொழில் யுக்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பலவிதமான கட்டங்கள் இடையூறுகள் இவைகள் யாவற்றிற்கும் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. குறிப்பாக அரசு துறை சார்ந்த
வேலை வாய்ப்பிற்காக தேர்வுகளை சிந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் விலக போறது. மாணவ செல்வங்களின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு விரய ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது குழந்தைகள் ரீதியான செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் ஸ்டெடி மைண்டா இருக்கணும். குழந்தைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டுமா? இந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் குழந்தைகளுக்கு அவசியம் அத்தியாவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும், குறைத்து கொள்ள முடியும். அதே சமயத்துல குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகளுக்கு சத்தான சரியான சரி விகிதமான உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துங்கள். ஆர்டிஃபிஷியல் ஃபுட் என்று சொல்லக்கூடிய உணவு பதார்த்தங்களை குழந்தைகளுக்கு கொடுப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். உங்களது உணவு பழக்க வழக்கங்களில் காரத்தை குறைத்து கொள்வது, உஷ்ணத்தை குறைத்து கொள்வது உங்களது ஆரோக்கிய ரீதியான சிந்தனைகளுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பொருளாதார ரீதியான உயர்வை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. மனதில் இருந்த பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. அரசு சார்ந்த முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், அரசு சம்பந்தப்பட்ட குடும்ப ரீதியான திருத்தங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இவைகள் யாவும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. எதையும் சாதிக்கக்கூடிய சிந்தனைகள் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. தசமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொழில் ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான அனுகூலங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசி நாதனின் நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது மனதில் இருந்த ஏக்கங்கள், தேக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள் நீங்கி தன்னம்பிக்கை ஆற்றலோடு உத்வேகத்தோடு எதையும் சாதிக்கக்கூடிய சிந்தனைகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது பேச்சாற்றல் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே கொண்ட தனுர் ராசி பக்தகுடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது
பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடக்கின்றார். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது, உங்களது பேச்சாற்றல் வெற்றியை கொடுக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் வரவேண்டிய பொருளாதார வரவுகள், அதாவது பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக வரவேண்டிய வரவுகள் எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. சப்தமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், உங்களது கற்பனை திறன் உயர்ந்து அதன் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்தகொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நாடி வரப்போறது. குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொறுமை நிதானத்தோடு சிந்தித்து செயல்படுவது நல்லது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய மந்தகாரகனோடு சேர்ந்து உங்களது ராசியை கடக்கும் பொழுது மனதில் அவ்வப்பொழுது சோர்வு ஏற்படுகின்றது. உடற்சோர்வுக்கும் மனச்சோர்வுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். எந்த வேலைகளையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாம். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்களோடு வாத பிரதிவாதங்கள் செய்ய வேண்டாம். இவைகளையெல்லாம் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்வதோடு உஷ்ணமான காரமான உணவுகளை முழுமையாக குறைத்து கொள்வது தவிர்த்து கொள்வது ஆரோக்கிய ரீதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அனுகூலத்தை கொடுக்கும். கூடுமான வரை சத்தான பழங்கள் சத்தான சிறு தானிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு தன்மையை நீங்கள் சிந்திக்க முடியும். அதன் மூலமாக ப்ரெவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் என்ற சிந்தனைகளை சிந்திக்க முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்தகொடிகளே, கும்ப ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இருந்தாலும் சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ரொம்ப பொறுமை நிதானம் தேவைப்படுகின்றது. குறிப்பாக செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. செலவுகளை முழுமையாக தவிர்த்து கொள்வது குறைத்து கொள்வது நல்லது. இந்த மாதாந்திர ரீதியாக நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய செலவுகளை மட்டும் திட்டமிட்டு இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை சிந்திப்பதோடு மற்றவர்கள் இந்த பொருளை நீ வாங்கு என்று கூறும் பொழுது உங்களது சுய சிந்தனைகளோடு அந்த பொருளினுடைய அவசியம் தேவைகள் இவைகளை பொறுத்து நீங்கள் திட்டமிடும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். உங்களது ராசிக்கு முயற்சி தசமஸ்தானாதிபதி, அதாவது 3-10 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல், ஒரு தைரியம், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் தோன்றுவதை பிரத்யட்சமாக உணர முடியும். அந்த தன்னம்பிக்கை ஆற்றல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான குழப்பங்கள் கவலைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பே
பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்தகோடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு சந்திராட்டம தினம். 15-1 மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு, 16-15 மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு, 15-16 இந்த இரண்டு தினங்களும் சந்திராட்டம தினங்கள். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படித்த குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.